டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்டகனில் பார்க்க போகிறது என்னென்னா, நோ டென்ஷன் அவாய்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது தான். அதாவது பணக்காரங்களுக்கும் வயசாங்களுக்கும் மட்டுமே வரும் அப்படின்னு பூச்சாட்டி காட்டிகிட்டு இருந்த மாரடைப்பு, தட் இஸ் ஹார்ட் அட்டாக், வந்து இன்றைக்கி யாரையுமே குறிவைக்கலாம். சிம்பிளாக சொன்னால், ஹார்ட் இருக்க எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரும். 80 வயசுக்குள்ளே மாரடைப்பு வர்றதுங்கிறது ஆண்டவன் கட்டளை கிடையாது, மனிதனுடைய விருப்பம் அப்படிங்கிறாரு ஒரு பிரபல கார்டியாலஜிஸ்ட்டு, பால் டட்லி ஒயிட் அப்படிங்கிறவர். அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், சோம்பேறித்தனம் அப்படின்னு பல காரணங்களால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹார்ட் அட்டாக்கை அலையா விருந்தாளியாக வரவழைச்சிக்கிற மனுஷங்க தான் இங்கே வந்து அதிகம். இந்த காலத்தில் வந்து இள வயதிலேயே மாரடைப்பு வந்து பெருகி வருது. அதை பற்றியும் அதை தவிர்க்கவும் தப்பிக்கவும் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இதயத்தினுடைய தசை நார்களுக்கு இரத்தத்தையும் ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போகணும். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடது பக்கம் ரெண்டும் வலது பக்கம் ஒன்றுமா 3 கரோனரி இரத்த குழாய் இருக்குது. இதயங்கிற என்ஜினுக்கு இரத்தங்கிற ரயில் வந்து சீராக போய்கிட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதாவது இப்போ நான் சொன்னேன், 3 இரத்த குழாயில் ஏதேனும் ஒன்று 100% அடைப்பு வந்து உண்டாயிருச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். உலகமெல்லாம் வந்து இப்போ எடுத்திருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்திய மக்களுக்கே வந்து மாரடைப்பு அதிகம் தாக்கும் அபாயம் இருப்பதாக தெரிகிறது. இதில் வந்து என்னென்னா, புலம்பெயர்ந்தவர்களுக்கும் இதில் வந்து விதிவிலக்கு கிடையாது. சிங்கப்பூர், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா பரவலாக வந்து இளவயதுக்காரர்கள் வந்து மாரடைப்புனால் வந்து பாதிப்புக்கு ஆளாயிட்டு வர்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? உணவு, உடற்பயிற்சி, இதில் ரெண்டத்தையும் காட்டுற அலட்சியம்தான். அதாவது அமெரிக்காவில் வந்து சைக்கிள் ஓட்டுற பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. 70 வயசானவர் கூட வந்து ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுவார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த 70 இயர்ஸில் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டோம்னா அது பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு நினைப்போம். கடிகாரத்தினுடைய ஆதிக்கத்தில் தான் எந்திர வேகத்தில் ஓடும் வேகமே காரணம். அதாவது கடிகாரத்தின் ஆதிக்கத்தில் எந்திரகதியில் ஓடும் வேகமே காரணம். நம்ம என்ன தெரியுமா, சில காரணங்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, புகையிலை பழக்கம். ரெண்டாவது ப்ரெஷர். மூணாவது வந்து என்னென்னா, கண்ட்ரோலில் இல்லாத டயபெட்டிக்ஸ், அதிக அளவு கொலஸ்ட்ரால், உடல் பருமன். சில சமயங்கள்லாம் முக்கியமாக ஜெனட்டிக்ஸ். அதாவது 50 வயசுக்குள்ளே மாரடைப்பு வர்றது பரம்பரையாக தொடர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணோம்னா, குழந்தை பருவத்திலேருந்தே எச்சரிக்கையாக இருந்துக்கணும். எனக்கெல்லாம் பா மேலே சொன்ன எதுவுமே கிடையாதுப்பா, ஸோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அல்ப சந்தோஷம்தான். மாரடைப்புக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கு குறைவு அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர, வரவே வராதுன்னு உறுதியாக சொல்லவே முடியாது. மாரடைப்புக்குன்னு சரியான காரணம் வந்து இனிமேல் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்கிற அபாயத்திலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு சில வழிகளை வந்து இருக்குது, அதை பண்ணிக்கணும். நேற்று வரைக்கும் நல்லா தான்ப்பா இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார், அப்படி சுவரில் சாஞ்சார், உயிர் போயிடுச்சு. ஒரு நாள் கூட வந்து இவர் நெஞ்சு வழியில் படித்ததே கிடையாது. அவருக்கு போய் ஹார்ட் அட்டாக்னா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு நம்ம வியந்து போய் பேசுவோம். ஆனால் அது ஒரு உண்மை தெரியுமா, எந்த விதமான அபாய அறிகுறிகள் இல்லாதவங்களும் கூட வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவங்களுக்கு கூட தனிமையில் இருக்கும்போது இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ வேலை செஞ்சிட்ருக்கப்பையோ நடந்துக்கிட்டு இருக்கப்பையோ ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த வேலையை முடிச்சுட்டு போய் இல்லாட்டி அப்படியே நடந்து போய் அந்த இடத்த போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உடனடியாக அந்த வேலையை நிறுத்திட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து லூஸ் பண்ணிக்கணும். காற்றோட்டமான ஒரு இடத்த பார்த்து உட்காரணும். 4 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிடணும். அது வந்து உயிரை காப்பாற்றும். இது சாதாரண கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு அலட்சியம் காட்டக்கூடாது. அதாவது வெளிப்படையான அறிகுறிகளையும் ஹார்ட் அட்டாக் வந்து அடையாளங்கள்னு சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஹார்ட் அட்டாக்குரியான அடையாளம்னு வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சாப்பிட்டதுமே நடக்க முடியலப்பா, சாப்பிட்டு வேகமாக நடந்தால் நெஞ்சுலிக்குது, வயிறு கனமாக இருக்குது, வேகமாக ஓடினாலும் நடந்தாலும் நெஞ்சு அமுக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு திணறலாக இருக்குது, சின்ன சின்ன வேலை செஞ்சாலே உடம்பு களைச்சி போகுது, எல்லாமே வந்து என்னென்னா ஹார்ட் அட்டாக்குரிய சிம்டம்ஸ் தான். அதாவது ரொம்ப முக்கியமாக நடக்கிறப்பையும் படியேறப்பையும் நெஞ்சு வலி உண்டாகி இடது தாடைக்கும் இடது கைக்கும் அது பரவினால் உடனேயே நாம் உஷாராயிக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், அதாவது ரொம்ப முக்கியமாக நடக்கிறப்பையும் படியேறப்பையும் நெஞ்சு வலி உண்டாகி அது இடது தாடைக்கும் இடது கைக்கும் பரவுச்சுன்னா உடனடியாக உஷாராயிக்கணும். மருத்துவரை வந்து உடனே சந்திக்கணும். டாக்டரை பார்த்து ECG எடுக்கணும். அது நார்மல்னு சொல்லிச்சுன்னா ட்ரெட்மில் எடுக்கணும். பிறகு ஆஞ்சியோகிராம் எடுக்கணும். அதுக்கு ஆஞ்சியோகிராம் வந்து எத்தனை இரத்த குழாயில் அடைப்பு எந்தளவுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக தெரிஞ்சு போயிடும். இந்த இரத்த குழாயில் ஒரு இரத்த குழாயில் மட்டும் அடைப்பு இருந்துச்சுன்னா மருந்து கொடுத்தோ ஆஞ்சியோபிளாஸ்டி முறையிலோ சரியாக்கலாம். 3 குழாயிலையும் இருந்துச்சுன்னு சொன்னால்
அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படும். அதுதான் வந்து பைபாஸ் சர்ஜரி. அதான் வந்து பைபாஸ் சர்ஜரி. இப்போ இது வராமல் இருக்க என்ன பண்ணலாம்? சில சமயங்களில் வந்து என்னென்னா, 5 மாத கருவிலேயே குழந்தைக்கு இதய நோய் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்தவொடனே இன்னொரு சோதனை வந்து நம்ம செய்யணும். 5 மாதத்தில் குழந்தைக்கு வந்து இதய நோய் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். குழந்தை பிறந்தவொடனே இன்னொரு சோதனை பண்ணணும். அது என்னென்னா, 3வது வயசில் இதய நோய் இருந்தால் சரி செய்ய இன்றைக்கி வந்து இந்த காலத்தில் வசதிகள் இருக்குது. தொண்டையில் புண்ணோ, கை கால் மூட்டுக்களில் வீக்கமோ, ரொமாட்டிக் காய்ச்சலோ இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அது வந்து இதயத்தை பாதிக்கும். அதே மாதிரி 40 இயர்ஸை தொட்டு விட்ட எல்லாருமே வந்து என்ன பண்ணோம்னா, ஹார்ட் அட்டாக்கான எந்த அறிகுறி இல்லாட்டியாக கூட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம பிளட் கொலஸ்ட்ரல், சுகர் எல்லாத்தையும் வந்து ப்ரெஷர் எல்லாத்தையும் வந்து பாதிச்சுக்கணும். ஈசிஜி எடுத்துக்கலாம். குடும்பத்தில் வந்து சின்ன வயசுலேயே யாராவது வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருந்தாங்கன்னா மற்ற நபர்கள் வந்து அந்த வயசுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒன்று, கண்டிப்பாக 45 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணணும். அது வந்து நடைப்பயிற்சியாக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், நீச்சலாக இருக்கலாம். 6 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக வந்து நமக்கு வேணும். இன்னொன்று என்ன தெரியுமா, எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் வர வரைக்கும் நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வராது. ஆனால் மெனோபாஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆண்களை விட தீவிரமாகவே வரும். ஆனால் வராது அப்படின்ற அலட்சியம் வந்து நம்ம வச்சுக்கூடாது. ஜென்ஸ் வந்து சிகரெட் குடிக்கூடாது, குடிப்பழக்கத்துக்கு ஒரு கும்பிட்டு போட்டுக்கலாம். அதிகமாக குண்டாக இருக்கக்கூடாது, உயரத்துக்கேற்ற எடையை வந்து தக்க வச்சுக்கணும். கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது. பேக்கரி உணவுகளுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். முக்கியமாக டென்ஷனுக்கு இடமே தரக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டென்ஷன் ஆகிறது தான், உணர்ச்சி வசப்படுறது தான், கோபம் வந்து கோவப்படுறது தான், இது வந்து ஹார்ட் அட்டாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்கள். இப்போ வந்து நம்ம டென்ஷன் டா சாமி அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னா, டென்ஷனை வந்து நம்ம எப்படி வந்து வருது, நம்ம ஏன் வருது, ஆஹா இந்த இடத்துல வச்சேன் இப்போ காணோம். சில பேர் வந்து சிரிக்கவே மாட்டாங்க, சிடுசிடுப்புன்னு இருப்பாங்க. எப்பயுமே பரபரப்பாக வந்து படபடப்பாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் ரத்த கொதிப்பு இல்லாட்டி ரத்த அழுத்தம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து ரத்த அழுத்தமானது ப்ரெஷர் வந்து 120/80 mm பாதரச அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது உயர் அழுத்தங்களினால் உடலில் விரும்பத்தகாத விளைவுகளை வந்து நம்ம ஏற்படுத்தும். அதாவது ஏஜுக்கேற்ற வந்து இரத்த அழுத்தம் வந்து உயரம் அப்படிங்கிறது வந்து தவறு. குழந்தை பருவத்திலேருந்து சுமார் 18 வருஷம் வரைக்கும் என்னென்னா வளர்ச்சிக்கேற்ற இரத்த அழுத்தமும் உயரும். அதாவது இப்போ குழந்தைங்க வந்து அவங்கவுங்க வயசுக்கு இல்லாமல் அதிக அளவுக்கு வந்து உயர்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இரத்த அழுத்தங்களும் இரத்த கொதிப்புக்கான அழுத்தங்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படும் இரத்த அழுத்தம் வந்து 4 அடிவில் நிலையான இரத்த அழுத்தமாகி உயர் இரத்த அளவுகளிலேயே நின்றுவிடும். அதாவது என்னென்னா, பொதுவாக வந்து சொல்லலாம், நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லலாம். என்னென்னா, மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி உள்ள ப்ரெஷர் மாறி மாறி இருக்கவங்களுக்கு. அடிக்கடி கோபம் வந்து முட்டிக்கிட்டு வரும். அமைதியான வாழ்க்கை வந்து இவங்களால் வாழவே முடியாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து அதிக அளவில் உப்பு சேர்த்து கொடுக்கறதுனால நம்ம இரத்த நாளங்களை வந்து முறுக்கேற வச்சு இரத்த அழுத்தம் உயரும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டுள்ள சோதனை. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் அதிக அளவில் உப்பை சேர்த்து கொள்வதனால் இரத்த நாளங்களை வந்து முறுக்கேற செய்து இரத்த அழுத்தம் உயரும். அதே மாதிரி அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த உப்பை வந்து குறைச்சி சாப்பிடணும். காலையில் எந்திரிக்கப்போ இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடனே டென்ஷன் வந்து தானாகவே சுற்றிக்கிறோம். ஐயோ இன்றைக்கி இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஆனால் முதல் நாள் ராத்திரியே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், காலையில் எழுந்திரிச்சோடனே பல் துலக்கிறது, காப்பி குடிக்கிறது, அப்படி எல்லா காலைக்கடலில் முடிச்சுட்டு அப்படி முதல்ல எழுதி வச்சுருந்த பட்டியலை பார்த்து அந்தந்த வேலையை செஞ்சோம்னா மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கிறோம். அப்புறம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், செடி வளர்க்கலாம். ஒரு பூவாவது வந்து இப்போ தரக்கூடிய செடியில் வந்து பூச்செடி வந்து வைக்கலாம். அந்த செடிக்கிட்ட உட்காந்து பேசி கொஞ்சி தண்ணி விட்டு வளர்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே பூக்கள் நிறைய வரும். அதே மாதிரியே இன்னொன்று என்னென்னா, கவிதை எழுதி பார்க்கலாம். பதட்டம் இல்லாமல் அமைதியான சுபாவத்துக்கு முதல்ல மாறிட்டோம்னா அப்புறம் ஏன் கொலஸ்ட்ரால்லாம் பாதிப்பெல்லாம் வரப்போகுது? அதனால் வந்து என்னென்னா, நம்ம டென்ஷன் இல்லாமல் நம்மளோட வேலையை வந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஒரு பண்டிகை வந்துச்சுன்னு இங்கே உடனே டென்ஷன் ஆரம்பிச்சிடும். வீட்டை சுத்தம் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போயுமே பட்ஜெட்டை பட்ட நினைப்பு இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் வந்து வாங்கி குமிச்சிடுவோம். அப்போ நமக்கு டென்ஷன் வந்துடும், எல்லாத்துக்கும் நமக்கு வந்து டென்ஷன் வந்துடும். இப்போ நம்ம அதையெல்லாம் நம்ம அதை விரட்டுறதுக்குரிய நம்ம உணவு வகைகள்லாம் சரியாக பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அந்த ரிலாக்ஸாக வந்து இருக்கலாம்.
வாழைப்பழம் வந்து அதிக கலோரி இருக்குது, மெக்னீஷியம் சத்து இருக்குது, அது டென்ஷனை குறைக்கும். ஆரஞ்சு பழம் இருக்குது, அது விட்டமின் சி இருக்குது, அது டென்ஷனாக இருக்கிறப்ப நம்ம உடம்பு சுரக்கும் ஹார்மோன்களினுடைய பாதகமான பக்க விளைவை குறைக்குது. அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா பப்பாளி பழம் வந்து எக்கச்சக்கமான பீட்டா கரட்டினோ விட்டமின் ஏயும் உள்ள இந்த பழம் வந்து என்னென்னா நச்சு பொருட்களை வெளியேற்ற உதவுது. அதனால் மனசு லேசாகுது, உடம்பு லேசாகாது, மனசா லேசம். அதனால தான் தியானம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பால் பழம் வந்து சாப்பிட்றாங்க. உருளைக்கிழங்கு மாவுச்சத்து மட்டும் கிடையாது, இதில் துத்தநாகம் மாவுச்சத்து கொழுப்புச்சத்து மட்டும் இல்லை, துத்தநாகம் விட்டமின் சி இருக்குது. உடம்புல எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுனால உடம்பு மனம் உறுதியாகுது. அதனால தான் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு சாப்பிட்டோடனே காய்ச்சி மூச்சுன்னு கூப்பாடு போட்ட கணவர் கூட பெட்டி பாம்பா ஆயிடுறாரு. அதாவது சாக்லேட் இதை சாப்பிட்டா என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு சந்தோஷ மனநிலை தரக்கூடிய ஹார்மோன் சுரக்குது. அப்புறம் என்ன செம கூல் தான் ஆப்ரிகாட்டு. இதில் பீட்டா கரட்டின் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இது மன அழுத்தத்தை குறைக்குது. எரிச்சல் ஞாபகம் வருது இதெல்லாம் வர்றப்ப என்னென்னா இரும்பு சத்து வந்து மூளைக்கு வந்து அதிக ஆக்சிஜனை எடுத்து சென்று புத்துணர்வு ஊட்டுது. இது எந்த உணவு தெரியுமா கோதுமை. தயிரில் உள்ள விட்டமின் பி வந்து படபடப்பாக குறைக்கக்கூடிய தன்மையுடையது. நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாதி நம்ம மண்டையில் வந்து ரெண்டே ரெண்டு தான், முதல் பாதி டென்ஷன், அடுத்த பாதி டென்ஷன். பென்ஷனை வாங்குறதுக்குள்ளே மனுஷன் இன்றைக்கி படுற டென்ஷன் இருக்கே அது ஒரு தனிக்கு அது தான். அதனால் என்னென்னா சிரிப்பதுக்காக நான் சொல்லலை, இதை வந்து இதில் உள்ள கருத்தை வந்து புரிஞ்சுக்கணும். எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பு, எல்லார் முகத்துலேயும் ஒரே படபடப்பு. அதாவது மக்கள் வந்து வெள்ளம் வந்து அலைபாயிற காட்சி தான் இப்போ வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. அதனால் என்ன இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறீங்களா? நாம் உண்ணும் போது உண்கின்றோமா, நாம் உறங்கும் போது உறங்குகின்றோமா அப்படின்னு யோசிக்கணும். அதாவது நம்ம சாப்பிட்றப்ப சாப்பாட்டை நினச்சி சாப்பிடணும், உறங்குறப்ப தூங்குறோன்னு நினச்சி தூங்கணும். அதாவது பேயாய் அலைகிறது மனம் அமைதியை தேடி அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு இது படித்தேன் நான். என்னென்னா அமைதியான நிம்மதியான வாழ்வினுடைய அடையாளம் வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து பசித்த உடனே சாப்பிட்றது, இன்னொன்று படுத்த உடனே தூங்குறது. அதனால் படபடப்புக்கும் பரபரப்புக்கும் நம்ம வந்து டாட்டா சொல்லிடுவோம், அமைதியும் நிம்மதியும் வந்து கொழுவில் வந்து வாழ்க்கையில் வந்து விட்டிருக்க செய்வோம். அதனால் நோ டென்ஷன், அவாய்ட் ஹார்ட் அட்டாக். காட் பிளெஸ் யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.